மற்றும் பல சுவையான பிஸ்கெட்ஸ் அனைத்து ஐரோப்பிய சந்தைகளிலும் கிடைக்கும். உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர் யூனிவர்சல் சப்ளையர்ஸ் லிமிடெட் குவாலிட்டி ப்ரொடக்ட்ஸ். பெண்டோரா ஆவணத்தில் உள்ளவாறு ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரிகளில் ஒருவரான நிருபமா ராஜபக்சவின் கணவரான தொழிலதிபர் திருக்குமார் நடேசனின் ரகசிய சொத்துக்கள் பற்றிய தகவல்களால் ஸ்ரீலங்காவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விசாரணைக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசேட முறைப்பாடொன்றை செய்த தென்னிலங்கை சட்டத்தரணிகள் குழு ஒன்று சுயாதீன விசாரணையொன்று நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. 2015 நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது நாம் இது தொடர்பில் முறைப்பாடுகளை வழங்கியிருந்தோம். பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் இன்று ராஜபக்ச அரசாங்கத்தினால் குறித்த குற்றப்பத்திரிகைகளை மீள பெற்றிருக்கின்றதே தவிர திரும்பவும் தாக்கல் செய்யவில்லை. 20வது திருத்தத்திற்கு பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவை கோட்டாபய ராஜபக்ச தனக்கு வேண்டியவர்களை நியமித்து கட்டுப்படுத்தி வருகின்றார். ராஜபக்ச குடும்பத்தினரால் மோசடி செய்யப்பட்ட மிகச்சிறிய அளவிலான சொத்து பற்றியே பெண்டோரா ஆவணம் வெளியிட்டது. ஆகவே 160 மில்லியன் டாலர்களை நிருபமா எப்படி பெற்றார் என்பதை விசாரணையின் ஊடாக ஆராய வேண்டும். இது மிதமுனவில் இருந்து ராஜபக்ச குடும்பம் கொண்டு வந்த சொத்துக்கள் அல்ல, மாறாக அப்பாவி மக்களின் வரிப்பணத்தை ஏப்பமிட்ட சொத்துக்களாகும். சிங்கப்பூர், ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகள் ஊழல் மோசடிகளை அடியோடு நிறுத்தித்தான் அபிவிருத்தி கண்டன. ஆனால் இன்று இலங்கை பெற்றுக்கொள்ளும் கடன் தொகையில் பெரும் பகுதி அரசியல்வாதிகளால் மோசடி செய்யப்படுகின்றது. அபிவிருத்தி திட்டங்கள் வெறும் மோசடிக்காகவே தொடங்கப்படுகின்றன. இன்று இலங்கையில் கடவுச்சீட்டுக்கான நீண்ட வரிசை தினமும் ஏற்படுகின்றது. காரணம், இந்த நாட்டை விட்டு வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அந்த அளவுக்கு நாடு வெறுக்கப்பட்டு வருகின்றது.